பொங்கல் பண்டிகைக்காக அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியது. நேரிலும் இணையதளம் வாயிலாகவும் டிக்கெட் முன்பதிவு மையங்களிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் ஆய்வு. சேதம் தொடர்பான புகைப்படங்களை பார்வையிட்டு செங்கல்பட்டு ஆட்சியரிடம் கேட்டறிந்தனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்றும் ஆய்வு. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஆய்வு செய்கின்றனர். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் ஆய்வை முடித்த பின்னர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திக்கிறது மத்திய குழு. நாளை காலை 11:30 மணிக்கு சந்திப்பு நடக்கும் என தகவல். புயல் பாதிப்புக்கான நிவாரணத் தொகையை ரேஷன் கடைகள் மூலம் வழங்க முடிவு. நிவாரணத் தொகையை வழங்க இன்று முதல் அலுவலர்களுக்கு பயிற்சி. ஸ்ரீரங்கம் கோவில் தற்காலிக காவல் பணியாளர்கள் 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சொந்த ஜாமீனில் விடுவிப்பு. ஆந்திர மாநில ஐயப்ப பக்தர்களை தாக்கியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் ஆதாரங்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்ப்பளிக்கப்பட்டது. பொன்முடி உள்ளிட்டோரை விடுதலை செய்து அளிக்கப்பட்ட தீர்ப்பு குறித்து வேலூர் மாவட்ட நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்தலீலா பதில். பொன்முடி வழக்கை தாமாக முன்வந்து மறு ஆய்வுக்கு எடுத்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது தரப்பு விளக்கத்தை கேட்காமலேயே விமர்சித்துள்ளார். ஒரே உத்தரவில் 28 ஆண்டுகள் கட்டிக்காத்த பணி நேர்மை பறிக்கப்பட்டதாக வேலூர் மாவட்ட நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்தலீலா வேதனை. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கில் தனக்கு எதிராக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்த தேவையற்ற களங்கப்படுத்தும் கருத்துக்களை நீக்க வேண்டும். வேலூர் மாவட்ட நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி வசந்தலீலா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு பதில். ஆருத்ரா நிறுவன மோசடி வழக்கில் பாஜக பிரமுகரும் நடிகருமான ஆர் கே சுரேஷ் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முன்பு ஆஜர். அலுவலகத்தில் வைத்து சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. ஆர் கே சுரேஷிடம் மீண்டும் இன்று விசாரணை தொடர்கிறது. ஆவணங்களுடன் ஆஜராக உள்ளதாக பேட்டி. இப்ப கிடைச்சனால நானே வந்து அவங்களுக்கு போலீஸ்க்கு ஒத்துழைச்சு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். சோ மோர் ஓவர் கிளாரிபிகேஷன் போயிட்டு இருக்கு, அதை பார்ப்போம். அயோத்தி ராமர் கோவில் திறப்பிற்கான பணிகள் தீவிரம். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உணவுப் பொருட்கள் அயோத்தி சென்றடைந்தன. கடந்த ஜனவரி முதல் அக்டோபர் வரை 3,917 கிலோ கடத்தல் தங்கம் பறிமுதல். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அனைவருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் கிடைப்பதற்கான வழிமுறைகளை வகுத்து வருகிறோம். AI தொழில்நுட்பத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் என பிரதமர் மோடி எச்சரிக்கை. CBSE பாடத்திட்டத்திற்கு 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி 15 தேதி தொடங்கும். மத்திய மேல்நிலை பள்ளிக்கல்வி வாரியம் அறிவிப்பு. ஹமாஸ் குழுவினர் 12 முறை துப்பாக்கியால் சுட்டும் உயிர் பிழைத்த இஸ்ரேல் ராணுவ வீராங்கனை. 4 மணி நேரம் உயிரிழந்தது போல் நடித்து தப்பிய வீரமங்கைக்கு விருது வழங்கி பாராட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலில் ஆந்திர மாநில முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு சுவாமி தரிசனம். அறநிலையத்துறை சார்பில் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு. மற்ற மாநிலங்களுக்கு கேட்காமல் கொடுக்கும் மத்திய அரசு தமிழ்நாட்டை மட்டும் ஏன் தனியாக பார்க்கிறது?
அவங்க அப்பா வீட்டு காசா கேட்கிறோம் தமிழ்நாடு மக்களின் வரி பணத்தை தான் கேட்கிறோம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம் சிவகுமார் மக்களுக்கு பயன்பட வேண்டிய மருந்து மாத்திரைகள் மழையில் நனைந்து நாசமாகி உள்ளதாக வேதனை சென்னை அடுத்த தாம்பரம் வெள்ள பாதிப்பு பகுதியில் பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் குப்பை வாகனத்தில் பயணம் ஆபத்தான முறையில் என்ஜின் அருகே அமர்ந்து பயணிக்க நேர்ந்ததாக குற்றச்சாட்டு நீலகிரி மாவட்டம் தேவாலா பகுதியில் தனியார் தார் கலவை ஆலையில் இருந்து நச்சு புகை வெளியேறுவதாக புகார் ஆலையை மூட வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் பரபரப்பு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையின் லிப்ட் பழுதானதால் சிக்கிக் கொண்டவர்கள் மீட்பு லிப்டின் உள்ளே மக்கள் சிக்கியிருந்த போது எடுக்கப்பட்ட வீடியோ வெளியீடு ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே லாரி ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கு கைது செய்யப்பட்ட 4 பேரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அடைக்க மாவட்ட ஆட்சியர் வளர்மதி உத்தரவு நாகையில் பைக்கை திருடிவிட்டு சிக்கிய திருடன் சாலையில் உருண்டு புரண்டு அலப்பறை பொதுமக்கள் உதவியுடன் ஆட்டோவில் குண்டுக்கட்டாக ஏற்றி சென்ற போலீசார் தென்காசி குற்றாலநாதர் திருக்கோவிலையொட்டியுள்ள பகுதிகளில் தற்காலிக கடைகள் அமைப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம் தனி நீதிபதி உத்தரவிற்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை சட்டீஸ்கர் மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் விஷ்ணு தியோசாய் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் மத்திய பிரதேச முதல்வராக இன்று பதவியேற்கிறார் மோகன் யாதவ் ஜெகதீஷ் தேவ்டா மற்றும் ராஜேஷ் சுக்லா இருவரும் துணை முதல்வர்களாக பதவியேற்கின்றனர் ராஜஸ்தானின் புதிய முதலமைச்சராக பஜன்லால் சர்மா தேர்வு ஜெய்ப்பூரில் நடைபெற்ற பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு பாஜகவில்தான் சாதாரண தொண்டனுக்கு முதலமைச்சராகும் வாய்ப்பு கிடைக்கும் ராஜஸ்தானில் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பஜன்லால் சர்மா பேட்டி உலகிலேயே இரண்டாவது அதிக வயதான பெண் தனது 116வது வயதில் உயிரிழப்பு ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த பூசா தட்சுமே உடல்நலக்குறைவால் மரணம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்